வணக்கம். இன்றைய தினம் சோசியல் மீடியா முழுக்க அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. பொள்ளாச்சியில 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. சோ இந்த காம கொடூரங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சோசியல் மீடியால நெட்டிசன்களால கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. செய்தித்தாள்கள் இந்த செய்தி வெளியா இருக்கு. ஆபாச வீடியோ கும்பலுடன் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்பு, குற்றவாளிகளை காப்பாற்ற ரூபாய் பல கோடி பேரம்னு செய்தி வெளியா இருக்கு. சோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு. பொள்ளாச்சி சம்பவம் மனதை உருக்குலைக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் இது தொடர்பாக ட்விட் பண்ணிருக்காரு. கற்பழிப்பவனுக்கு தண்டனையை கடுமையாக்குங்க, அதை பொதுமக்கள் மத்தியில் நிறைவேற்றுங்க, அந்த தண்டனை தானா குறையும், சட்டத்தை மாற்றி அமையுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. பெண்களுக்கு அறிவுரை சொல்றதுல அப்புறம் பண்ணிக்கலாம், தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படுறதுதான் முக்கியம். இவ்வளவு பண்ணவங்களுக்கு எப்படி ஜாமீன் தரப்போச்சு? இது நான் அவைலபிள் அஃபென்ஸ் இல்லையா? எவிடன்ஸ் இருந்தும் போலீஸ் ஜாமீனுக்கு எதிராக ஏன் ஆணையை புடுங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி எழுப்பி போஸ்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, அதிமுக வட்ட செயலாளர் ஒருத்தங்களே இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. தமிழக முதலமைச்சருக்கு ட்விட்டர்ல டேக் பண்ணி கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அவங்கள கட்சியிலே இல்லைன்னு இப்ப சொல்லுவீங்க போல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி வச்சிருக்காரு. அளவுக்கு அதிகமான சுதந்திரம் பேராபத்தை பரிசாக தரும், பெண்கள் தங்களின் எவ்வித தகவல்களையும் இணையவாசிகளிடம் பரிமாறக்கூடாது என்பதற்கான மற்றுமோர் நெஞ்சை பதப்பதக்க வைக்கும் சம்பவம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒன்ன போஸ்ட் பண்ணிருந்தாரு. தமிழகம் மற்றும் புதுவையில் இரண்டாம் கட்டமாக April 18 தேர்தல் நடக்குது. மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதோ தயாராகிவிட்டது. களப்பணிகள் தொடங்கட்டும், வெற்றி கனி நம்பசமாகட்டும்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ட்விட்டர் எடுத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு. பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆளும் கட்சியினர் ஆசியுடன் சீரழிக்கப்பட்டிருக்காங்க. எந்த தார்மீக நியாயத்தின் அடிப்படையில் அதிமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்க மக்களை கேட்க போறீங்க பெரியயா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த கதறல் என் நெஞ்சை கிளிக்கிறது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாக அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. யாராக இருந்தாலும் அடித்து துவைச்சு காய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, இவங்களுக்கு ஃபோட்டோ வேற ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இந்த வீடியோஸும் அதிகமாக உலா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பருவ வயது கல்லூரி செல்லும் மகள் இருந்தால் தோல் சாய்த்து சொல்லுங்கள், என்ன நடந்தாலும் நீ எங்கள் மகள்தான் என்று. பாதிக்கப்பட்டிருந்தால் மனநல மருத்துவரிடம் எளிய கவுன்சிலிங் கூட்டி செல்லுங்கள், அறிவை அல்ல தைரியத்தை புகுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு, ராணுவத்தில் பெண்கள், விமானியாக பெண்கள், விஞ்ஞானியாக பெண்கள், எவ்வளவுதான் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தாலும் இன்றளவும் பெண்கள் ஏமாற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். உதாரணம் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காரு. பெண்கள் அவர்களுக்காக நாம் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் ட்விட் பண்ணிருக்காரு, அதிகார துஷ்பிரயோகம், அதிகார திமிர், ஆணவம், அநீதி இழைப்பு, நீதி மறுப்பு, நோ ஜஸ்டிஸ் அட் ஆல் ஃபார் தோஸ் கேர்ள்ஸ் Who got victimized and vulnerable. வயிறெறிஞ்சு எல்லாரும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. பெண்களின் கண்ணீர் வாழ்நாள் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டது. எது எதையோ ட்ரெண்ட் பண்றோம், ஒரு நாள் இந்த ஹேஷ்டாக்கையும் ட்ரெண்ட் பண்ணலாமே நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு, ஆபாச அர்ச்சகர்களும் அடக்கி வாசிக்கும் ஊடகமும் அப்படின்ற ஹேஷ்டாக் தமிழ்ல ஒரு புறம் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. 100க்கும் மேலான பெண்களை கூட்டு வன்புணர்வு செய்தவர்கள் அதை வீடியோ பதிவும் செய்திருக்கிறார்கள், ஆத்தோட அடிச்சுட்டு போகப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி வச்சிருக்காரு. சினிமா நடிகர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பரபரப்பான செய்தியாகவும் போராட்டமாகவும் அமைந்திருக்கும், வெறும் செய்தியாக கூட வரவில்லை, பின்பு அவர்களின் வழி எப்படி புரிய போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு. எவ்வளவு கேவலமான பிறவி நாமலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் எடுத்து ஷேர் பண்ணிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் இது தொடர்பாக தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட் ஒன்ன போஸ்ட் பண்ணிருக்காரு. தமிழ்நாடே குலை நடுங்கும் வகையில் இளம் பெண்களை சீரழித்த இந்த பிரச்சனையில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் ஆளும் கட்சியை போராடுவது கடும் கண்டனத்திற்கு உரியது மட்டுமல்லாமல் வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு. நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ரீதியிலும் மக்கள் மன்றத்திலும் போராட்டத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சியில் கல்லூரி பள்ளி மாணவிகளை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிய காமுகர்களின் பின்னணியில் ஆளும் கட்சி உடந்தையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதனை பத்திரிகைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தியும் இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த ட்வீட் இன்னைக்கு ரீட்வீட் செய்யப்பட்டு இருக்கு. இன்னொருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு, இதுக்கெல்லாம் சவுதி ஸ்டைல் தண்டனை தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதற்கு அடுத்ததாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, இதை அத்தனை சாதாரணமாக எல்லாம் கடக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய கொடும் செயல், சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. இன்றைய தினம் சோசியல் மீடியா முழுக்க அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் நெட்டிசன்களால் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. நன்றி.